என்ன பார்க்க போறோம், இந்த பிளாக் எதுக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சோ மகளிர் தின நல்வாழ்த்துக்கள், இன்னைக்கு மகளிர் தினம், நம்ம வந்து நல்வாழ்த்துக்கள் சொல்லுவோம். சோ ஒரு சைடு வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் உமன்ஸ்க்காக வந்து இப்படி ஒரு டே வந்து செப்பரேட்டா ஒதுக்கி செலிப்ரேட் பண்றோம். ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரி ஆகட்டும், அப்புறம் இன்னும் தெரிஞ்சது ஒன்று ரெண்டு, தெரியாம நிறைய நடந்துட்டு இருக்கு. நம்ம போன மகளிர் தினத்துக்கே வந்து ஒரு சாங் வந்து லான்ச் பண்ணோம். ஸோ அந்த சாங் வந்து அந்த அளவுக்கு பெருசா ரீச் ஆகல, ஒரு 1000 பேர் கிட்ட பார்த்துருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய கருத்து மக்கள் கிட்ட போய் சேரணுன்றது தான் முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. ஆனால் அதை போய் சேர வைக்கிறதுக்கே ஒரு பெரிய மிகப்பெரிய போராட்டங்கள் அப்படின்னும் போது, இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு சாங் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு சாங்லேயே மக்களுக்கு அந்த கருத்து புரியணும். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிச்சயமா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக மனசுல வச்சு எழுதப்பட்டது தான் அந்த லிரிக். சோ லிரிக்ஸ் அண்ட் டியூன் நான் தான் பண்ணிருக்கேன். அதுல டானி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல, ஏன்னா அப்ப வந்து டானி வர்க் பண்ணிட்டு இருந்தார். கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட். நான் பாத்துறேன், பாட்டு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ மக்களும் பார்த்து சொல்லட்டும். முன்கூட்டியே நாங்கள் வந்து இந்த சாங் வந்து போன வருஷம் விமன்ஸ் டேக்கே நான் லான்ச் பண்ணிட்டேன், பட் இருந்தும் அது பெரிய அளவுக்கு ரீச் ஆகல. சிலர் வந்து இப்போ வரைக்கும் 42 கமெண்ட், அதை பார்க்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வாட்டியும் போடுறேன், ஏன் போடுறேன் மறுபடியும், ஏன்னா நான் போட வேணாம்னு தான் நினைச்சேன், பட் இன்சிடென்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதை பாருங்க, குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க பசங்களுக்கு பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அது எந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, முக்கியம் பெண்களுக்கு மரியாதையும் மதிப்பும் நிச்சயம் கொடுத்தே ஆகணும். அது உங்க வீட்டில் கொடுக்கறது மட்டும் இருக்கக்கூடாது, வெளியில உங்க நண்பர்களா இருந்தாலும் கொடுக்கணும், வெளியில நீங்க பார்க்கக்கூடிய சக பெண்களா இருந்தாலும் நீங்க வந்து நிச்சயமா கொடுக்கணும். ஸோ அதை வச்சு எழுதப்பட்டது தான் இந்த சாங். இந்த சாங்கோட நேம் வந்து இறைவனே இறைவியை. ஸோ நிச்சயமா அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்ள வாங்கி நிச்சயமா பார்ப்பாங்க அப்படின்னு நம்புறேன். முக்கியமா ஆண்கள் பாருங்க, பெண்கள் சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்ப நான் முடிஞ்சோட பாட்டு வருமா இல்ல கமெண்ட் செக்ஷன்ல வருமா? இப்ப நீ அந்த கை இப்படி பண்ணு. இப்ப சாங் வந்துடும். அழைக்கின்ற
நினைக்கும் ஆணை நீ ஏத்தியில் எரித்து விடு. காம கண்ணில் காதல் கொண்டால் அவனையும் வெட்டி சாய்த்து விடு. போதை அருந்து வதுமாந்தானே, பணத்தை மீறினில் அலைவது மாந்தானே, அறக்க குணம் கொண்ட ஆந்தானே, பெண் சுவை வதைப்பது மாந்தானே. கிடுகிடு என ஒரு புயலாய் மாறு தேகம் எங்கும் எரியட்டுமே. வரையறை மறுத்து சரித்திரம் எழுது ஆண்களின் மனம் இங்கு திருந்தட்டுமே. இறைவனே இறைவனே என் பெண்ணை மண்ணில் பிறக்க வைத்தாய். இறைவனே ஹோ இறைவனே என் ஆணுக்கு காமத்தை செலுத்தி விட்டாய். பிறந்த குழந்தையின் உயிருறுப்பும் சில ஆண்களின் மனதை சிதைத்ததடா. வாழும் உலகில் ஆண்களுக்கு இங்கு நெஞ்சில் ஈரம் குறைந்ததடா. பெண்ணின் அங்க உறுப்புகளை உன் தாய்ப்போல் நீயும் பார்த்தாயா? பிஞ்சு குழந்தையின் முகம் பார்த்து அவள் சிரிக்கும் சத்தம் கேட்டாயா? இறைவனே 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 பெண்ணை மண்ணில் வாழவிடு. இறைவனே ஹோ இறைவனே ஆணுக்கும் தாய்மையை புகுத்திவிடு.